ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஹெப்ரோன் விஷன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி லூக்காஸ் விசேஷம் 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹலலூயா! என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் இருக்கின்ற போது விடுதலையாக்கும் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இருப்போம். பலவீனத்திலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்குவார். அந்த தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கின்றதான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து ஒரு நாளில், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு ஓய்வு நாளில் தேவாலயத்திலே சென்றார். அந்த தேவாலயத்திலே செல்கின்ற போது அங்கே 18 வருஷமாய் கூலியாய் இருந்த ஒரு ஸ்திரீ தேவாலயத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றாள். ஹலலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஸ்திரீ, இவளுடைய ஐடென்டிட்டி என்ன? 16 சொல்லுகிறது, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாள். அவள் இருக்கிற இடம் எங்கே? தேவாலயத்தில் இருக்கிறாள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நானும் கூட இந்த நாளிலே விசுவாசிகளாய் இருக்கின்றோம், தேவனை தேடுகின்றோம், தேவ சமூகத்தில் இருக்கின்றோம், தேவ ஆலயத்திற்கு கடந்து செல்லுகின்றோம். ஆனால் நம்மையும் பலவீனப்படுத்தும் ஆவி கட்டி இருக்கின்றதா என்பதை ஒன்று சோதித்து பார்ப்போம். இந்த பலவீனப்படுத்தும் ஆவியை இருந்ததான இந்த ஸ்திரீயால் தேவனுடைய சத்தம் கேட்டாலும் அவளால் அவரை பார்க்க முடியவில்லை, அவருடைய மகிமையை காண முடியவில்லை. தேவாலயத்திற்குள் தான் இருக்கிறாள். அவள் ஆபிரகாமின் குமாரத்தி தான், அவள் ஒரு விசுவாசி தான். ஆனாலும் தேவனுடைய மகிமையை அவளால் காண முடியவில்லை. ஏனென்றால் பலவீனப்படுத்தும் ஆவி அவளை கூனி குறுக பண்ணி இருந்தது. இன்னைக்கு கூட நாம் அநேகர் சொல்வதை கேட்டிருப்போம், வாழ்க்கையில மிகவும் கூனி குறுகி போனேன். அது என்ன கூனலா? No, it's a spirit of weakness, it's a spirit of sickness, it's a spirit of pain, spirit of infirmity. என்ன ஆவியினால் நாம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் ஆராதிக்க முடிவதில்லை. தேவாலயத்தில் இருக்கின்றோம், நாம் தூங்கி எழும்பி வருகின்றோம், தேவனை மகிமைப்படுத்த முடிவதில்லை. இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையும் அதுதான். 18 நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அவளை கண்டு அவளிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, நீ இந்த பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு தம்முடைய கரங்களை அவள் மீது வைக்கிறார். முதலாவது ஒரு கமாண்ட் சொல்லுகிறார், நீ விடுதலையாக்கப்பட்டாய். இரண்டாவது, he touches her. அவளுடைய சரீரத்தில் அவளை தொடுகிறார். அவளை தொட்டவுடனே அவள் பரிபூர்ணமான விடுதலை பெற்று அவளுடைய கூனல் நிமிர்ந்து அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறாள். அந்த 18 வருடமும் தேவாலயத்தில் அவள் இருந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியவில்லை. இன்னைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புவது, வாழ்க்கையில் ஏன் நாம் கூறி குறுகி போய் இருக்கின்றோம்? ஆண்டவரை ஆராதித்தாலும் விசுவாசியா இருந்தாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த முடிவதில்லை. இதற்கு காரணம் என்ன? ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி நம்மை கட்டி இருக்கின்ற போது ஒரு நலிந்த ஆவி, ஒரு தளர்ந்து போன ஆவி நம்மை இன்றைக்கு கட்டி வைத்திருக்கிறது என்றால் நம்மால் துதிக்க முடியாது. இதற்கு காரணம் என்ன? நம்முடைய மனதிற்குள் இருக்கும் வீணான சிந்தனைகள் தான். உலகத்திலே இன்றைக்கு பார்க்கின்ற போது அதிகமாக இந்த பலவீனப்படுத்தும் ஆவியினால் கட்டப்பட்டுதான் இருக்கிறார்கள்.
டிப்ரெஷன் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எங்கு பார்த்தாலும் டிப்ரெஷன், எங்கு பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு இந்த மன அழுத்தத்தினால், இந்த மன சோர்வினால், டிப்ரெஷனினால் தான் மக்கள் அதிகமாய் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சத்ருவானவன் இந்த பலவீனப்படுத்தும் ஆவியினால் நம்மை கட்டுகின்ற போது முதலாவது அவன் குறிவைக்கிறது நம்முடைய இருதயத்தை தான். இப்படிப்பட்ட பலவீனப்படுத்தும் ஆவி உடையவர்கள் முதலாவது பலவீனம் அடைவது மனது அளவிலே பலவீனம் அடைகிறார்கள். மனதில் பலவீனம் அடைந்த பின் சரீரத்தில் பலவீனம் அடைகிறார்கள். ஆரம்பத்தில் சரீரத்தில் சுகமாய்தான் இருப்பார்கள், நன்றாய்தான் இருப்பார்கள், பலவிதமான பார சுமைகளை சுமந்தவர்களாய் இருதயத்திலே பாரத்தோடு கூட மன வலிமையின்றி மனம் தளர்ந்து போனவர்களாய் மனம் குறுகி போனவர்களாய் வேதனையோடும் கண்ணீரோடும் ஆலயத்திலே கடந்து வந்தாலும் தேவனை துதிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய வாழ்க்கையிலே மனதளவில் குறுகி போகின்றார்கள். நாளடைவில் அவர்களுடைய சரீரமும் பலவீனம் அடைகின்றது. என்னை கேட்கின்ற அன்பு தேவ சனமே, ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 1:21 சொல்லுகின்றது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை ஸ்துதியாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து அவர்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. நம்முடைய இருதயத்தை முதலாவது சத்ரு இருள் அடைய பண்ணுகின்றான். நம்முடைய மனம் ஏன் பலவீனம் அடைகிறது? மனதிற்குள் இருக்கிற வீணான சிந்தை தான். ஏன் நாம் ஆண்டவரை ஸ்துதிக்க முடியவில்லை, ஸ்தோத்தரிக்க முடியவில்லை? ஆண்டவர் தொட்டவுடனே சுகம் அடைந்தவுடனே அவள் முதல் செய்தது தேவனை மகிமைப்படுத்துகிறாள். இன்னைக்கு நாம் பல காரியத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்க முடியாது, துதிக்க முடியவில்லை, நான் எப்படி துதிப்பேன் ஆண்டவரே? வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், பிள்ளைகளினால் பிரச்சனைகள், குடும்பத்திலே போராட்டங்கள், வறுமைகள், கஷ்டங்கள், தொழிலிலே தோல்வி, நெய்போஸ் அயலகத்தாரால் பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான கட்டுகள், கணவனால் பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்ற போது இவைகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே நினைத்து கொண்டே இருக்க இருக்க இந்த சிந்தனைகள் நமக்குள்ளே அதிகரிக்க மல்டிப்ளை ஆகின்ற போது நாம் தேவனை துதிக்க முடியாமல் பலவீனம் அடைகிறோம். நம்முடைய மனம் பலவீனம் அடைகிறது. நம்முடைய மனம் பலவீனம் அடைகின்ற போது தேவனை துதிக்க முடியாத போது வாழ்க்கையிலே கூனி குறுகி போனவர்களாய் இருக்கின்றோம். ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாமல், ஆண்டவருடைய நன்மையான ஈவுகளை சுதந்தரிக்க முடியாமல் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நான் உங்களோடு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புவது, உங்கள் உள்ளத்திற்குள்ளே வீணான சிந்தைகள் இருக்குமானால், உங்களுடைய காரியங்களை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, தொழிலின் முன்னேற்றத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, அல்லது உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சியை நினைத்து, அல்லது நீங்கள் செயல்படுகிற எந்த காரியத்திலும் எவ்வளவாய் செய்வேன் என்று பலவிதமான நினைவுகளோடு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:3 என்ன சொல்லுகின்றது? சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆறுதலையும், ஒடுக்கத்தின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது பாவத்தினின்று நம்மை மீட்க மட்டுமல்ல, நம்முடைய துயரத்தில் இருந்து நமக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாய். நாம் ஒடுங்கின ஆவி உடையவர்களாய் இருப்போம் என்றால், That is the spirit of heaviness. மனதிலே பாரம் கொண்டு நம்ம நடக்க முடிவதில்லை, நம்ம செயல்பட முடிவதில்லை. நாம் சந்தோஷம் போல் காட்டிக்கொள்ளுகின்றோம், வெளி வேஷம்தான் சந்தோஷம் மகிழ்ச்சி, உள்ளத்திற்குள்ளேயோ பாரம் மிகுந்தவர்களாய் இருக்கின்றோம். உள்ளத்திற்குள்ளே நலிந்தவர்களாய் சோர்வற்றவர்களாய் இருக்கின்றோம்.
என்னை கேட்கின்ற அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே அவ்விதமான ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருந்தால் அப்படிப்பட்ட சிந்தனைகளை விட்டு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு மகிழ்ச்சியோடு இருங்கள். சாத்தான் உங்களை கட்டுப்படியாய் நினைக்கின்ற போது முதலாவது அவன் கொடுக்கிறது வீணான சிந்தனைகள் தான். இந்த சிந்தனைகள் உன்னிலே பெருக பெருக நீ துயரப்படுகிற ஒரு நிலை உனக்கு ஏற்படுகின்றது, ஒடுக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகின்றது, நலைந்து போகிற ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த நிலைமை வேண்டாம், ஒன்றை நினையுங்கள், கர்த்தர் செய்கின்ற நன்மைகளை எண்ணி பாருங்கள், அவர் செய்கின்ற அதிசயங்களை எண்ணி பாருங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே என்ன செய்தீர்? நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன், என் பிள்ளைகள் மட்டும் கஷ்டப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள் என்று சொல்ல அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே ஒன்று சிந்தித்து பாருங்கள், அனுதினம் ஆண்டவர் கொடுக்கின்றதான சுகத்தை எண்ணி பாருங்கள். தேவன் ஜீவனை கொடுத்திருக்கின்றாரே, சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, பலனை கொடுத்திருக்கிறாரே, இதை நாம் நஷ்டப்படுத்தி விடக் கூடாது. நாம் அனுதினம் சுவாசிக்கின்றதான பிராண வாயுவை எண்ணி பாருங்கள். இந்த ஆக்சிஜனை கொடுத்தது யார்? நம்முடைய ஆண்டவர் அல்லவோ? கொரோனா நாட்களிலே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க வேண்டும் என்றால் 8,000 முதல் 20,000 வரை செலவு பண்ணி ஆக்சிஜன் சிலிண்டரை வாங்குகின்றார்கள். மிகவும் கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்கும் என்றால் 50 லிட்டர் ஆக்சிஜன் ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுக்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் உற்பத்தி பண்ணுவது, ஆக்சிஜன் எவ்வளவுதான் உற்பத்தி பண்ணுகின்றது? 5 லிருந்து 10 லிட்டர் ஆக்சிஜன் தான் உற்பத்தி பண்ணுகின்றது. என்னை கேட்கின்ற அருமையான தேவச்சனமே, ஒரு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டருடைய விலை என்ன? 80,000 to 1,00,000 செல்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சங்கள் நம்முடைய தேவனுக்கு கொடுத்து தினமும் சுவாசிக்கின்றோம் என்பதை எண்ணி பாருங்கள். ஆண்டவர் நமக்கு இலவசமாய் பிராணவாயுவை கொடுத்திருக்கிறார், சுவாசிக்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி பாருங்கள். நன்றி சொல்லுகின்ற போது சத்ரு நம்மை பலவீனப்படுத்த முடியாது. நம்முடைய வீட்டிலே எப்போதும் ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்படுகிறதாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:3, இஸ்ரவேலின் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தரே பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். நீங்கள் துதிகளுக்கு கர்த்தர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கின்ற போது நாம் துதிக்காமல் இருந்தால் தேவ மகிமை நம்மை விட்டு நீங்கி போகும். வீணான சிந்தனைகளினால் நாம் பலவீனப்படுத்தப்பட்டு மனதிலே பலவீனமுடையவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் மேலோங்கி வர முடியாதபடி நாளடைவில் சரீரத்திலும் பலவீனம் அடைய நேரிடும். எனவேதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டுமானால், உங்கள் குடும்பத்திலே கடந்து வர வேண்டுமானால், உங்கள் இல்லங்களிலே கடந்து வர வேண்டுமானால் எப்போதும் ஸ்துதிக்கிறவர்களாயிருங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. தகப்பனே, ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி. நன்றாக சுவாசிக்க கிருபை செய்கிறீரே உமக்கு நன்றி. பிராணவாயுவை எனக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி. நாங்கள் எங்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க செல்ல வேண்டிய தேவையில்லை, நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். உங்கள் நெஞ்சிலே கை வைத்து நீங்கள் நம்முடைய இருதயம் துடிக்கிறதை நீங்கள் பாருங்கள். ஒரு நாளில் 1,00,000 தடவை இருதயம் துடிக்கின்றது. இவ்வளவு சீராய் இயங்க செய்கிற ஆண்டவரை மறந்து ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்முடைய இருதயத்தை துடிக்க செய்கிற தேவன், இது சரியாக துடிக்காமல் நின்று போய்விட்டதென்றால், ஒரு பிளாக் ஏற்படும் என்றால், ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணுகிறதற்கு எவ்வளவு ரூபாய் செலவாகின்றது? 1,00,000 to 2,00,000 வரைக்கும் செலவு செய்கின்றோம். என்னை கேட்கின்ற அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யவில்லையா? எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவரே, அவர் செய்கின்ற நன்மைகளை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துயரங்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த எண்ணம் தான் நமக்குள்ளே ஓடுகின்றது. ஆண்டவர் செய்கின்ற நன்மையான காரியங்களை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
43 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை குறித்து நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்பதுதான் நம்முடைய தகப்பனின் வாக்கு தத்தமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட வாக்கு தத்தம் ஜீவனுள்ள தேவன் தந்திருக்கின்ற போது, வாக்கு மாறாதவர் தந்திருக்கின்ற போது, வாழ்க்கையிலே துயரற்றவர்களாய் கூலி குறுகி போனவர்களாய் பலவீனமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சாத்தான் செய்வது அதுதான், நம்முடைய மனதை குருடாக்குகிறான், நம்முடைய மனதை நம்முடைய இருதயத்தை இருளடைய செய்கிறான். தேவ வெளிச்சம் அகண்டு போகத்தக்கதாக துதியை நம்மை விட்டு எடுத்து போடுகின்றான். குறையூறுகிற மனிதர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்கிற அருமையான ஆத்துமாவே, கர்த்தர் செய்கின்ற நன்மைகளை எண்ணி பாருங்கள், அவருக்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து பாருங்கள், எல்லாவற்றிலும் துதியுங்கள். கர்த்தர் செய்கிற நன்மைகளை எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று, என்ன பிரச்சனைகள் இருக்கின்ற போதும் அந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை எண்ணாதபடி, அந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ளே அனுமதி கொடாதபடி நீங்கள் ஆண்டவரை துதித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். சங்கீதத்தின் புஸ்தகம் 77 சங்கீதம் அதனுடைய 5 வசனத்திலே பக்தனாகிய தாவீது விதமாய் சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், ஆதிகாலத்து வருஷங்களை சிந்திக்கிறேன் என்று சொல்லுகிறார். 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை சொல்லுகின்ற போது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அட்டு போயிற்றோ, அவருடைய வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று. அப்பொழுது நான், இது என் பலவீனம், இது பலவீனம். நாம் இவ்விதமாய் சொல்லுவோம் என்றால், ஆண்டவுடைய கிருபை எங்கே, ஆண்டவுடைய வாக்கு தத்தங்கள் எங்கே, அவருடைய கிருபை என்னை விட்டு விலகி போயிற்றோ, அவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ என்று நம்முடைய சூழலின் மத்தியிலே நாம் சொல்லுவோம் என்றால், இது நம்முடைய பலவீனமாயிருக்கிறது. அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார். அதை தொடர்ந்த வசனத்திலே சொல்லுகிறார், ஆனாலும் நான் உன்னதமானவுடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். நாம் நினைவு கூற வேண்டியதும் சிந்திக்க வேண்டியதும் வீணான காரியங்களை அல்ல, உன்னதமானவரின் வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், உம்முடைய அதிசயமான செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய செயல்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய செய்கைகளை யோசிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கின்றதான அன்பு தேவ சனமே, உன்னதமானவரின் வலதுகரத்தில் இன்னும் உனக்கு வருஷங்கள், நல்ல வருஷங்கள் உண்டு என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் உனக்கு நான் உன்னை நன்மையினால் முடிசூட்டுகின்ற காலம் இன்னும் இருக்கின்றது. நன்றி வலியை செலுத்துவோமாக. துயரத்தை இருக்கின்றோமா, பலவீனமாய் இருக்கின்றோமா, வியாதியாய் இருக்கின்றோமா, வறுமை மத்தியில இருக்கின்றோமா, ஆண்டவரே உமக்கு நன்றி, இதன் மத்தியிலும் விடுதலை கொடுக்க நீர் போதுமானவர் என்று சொல்லுங்கள். அவருடைய மகத்துவங்களை மட்டுமே எண்ணி பாருங்கள். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்றவர் என் வாழ்க்கையிலேயும் வழியை உருவாக்குவார். அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குகின்ற தேவன் என் வாழ்க்கையிலேயும் அப்படி செய்வார் என்று விசுவாச வார்த்தைகளை நினையுங்கள், சிந்தியுங்கள். அப்போது உங்களை தெரியாமலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நீங்கள் தேவ ஆலயத்திலே இருந்தாலும், உங்கள் இல்லங்களிலே இருந்தாலும், தேவனுடைய மகிமையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட முடியும். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு தேவ சனமே, சங்கீதம் 22:26 சொல்லுகின்றது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். நீங்கள் வீணான சிந்தையை விடுகின்ற போது தேவனை துதிக்க முடியும். இரண்டாவதாக, நம் ஆண்டவரை தேடுகின்ற போது அவரை துதிக்க முடியும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். தாவீது சொல்லுகின்றார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நாம் தியானம் பண்ணி முறையிடுகிறேன், கர்த்தரை தேடுகிற ஒரு பக்தன். தானியேல் ஆண்டவரை தினம் 1 வேளையிலும் தேடுகிற பக்தனாய் காணப்பட்டார்.
அவிதமாய் நாம் தேடுகின்ற போது, ஆண்டவருடைய சமூகத்திலே செல்கின்ற போது, ஜெபிக்கின்ற போது, முதலாவது உங்கள் குறைகளை சொல்ல அல்ல, ஆண்டவரே எனக்கு இது கிடைக்கவில்லை, அல்லது சுகவீனமாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், பண கஷ்டத்தில் இருக்கிறேன், இப்படி பல காரியங்களை சொல்லியோ பாரி வைப்பது அல்ல. ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி முதலாவது துதியுங்கள், துதித்து பாருங்கள். இந்த துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், இந்த துதிகளில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உங்களுக்கு தெரிந்தவர் தான், மிகப்பெரிய தொழிலதிபர் ரத்தன்ஜி டாட்டா. இவருக்கு எல்லாம் இருந்தது, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருந்தது, 95% டீசல் ப்ராஜெக்ட் இந்தியாவிலேயும் ஆப்பிரிக்காவிலேயும் எடுத்து செய்து வந்தார். அவருக்கு எல்லா சொத்து சுதந்திரங்களும் இருந்தது, வேல்யூபிள்ஸ் இருந்தது, இவை ஒன்றிலும் சந்தோஷம் இல்லை. ஒரு முறை 200 பிள்ளைகளுக்கு, ஹேண்டிகேப் சில்ட்ரனுக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு தன்னுடைய நண்பனின் வழிகாட்டுதலின்படி 200 வீல் சேர் செய்து கொடுக்கின்றார். அந்த வீல் சேர் செய்து கொடுக்கின்ற நாளில் இவரும் கடந்து செல்கின்ற போது பிள்ளைகளின் புன்னகையை பார்க்கின்ற போது சந்தோஷப்படுகிறார். கடைசியில் அவர் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருகின்ற போது ஒரு பிள்ளை அவருடைய காலை இறுக பற்றி கொள்ளுகின்றது. ஏன் உனக்கு என்ன வேண்டும், வாட் யூ வாண்ட் மை கிட் அப்படின்னு கேட்கின்ற போது அந்த பிள்ளை சொல்லுகிறது, ஐ வாண்ட் டு ரிமெம்பர் யுவர் ஃபேஸ், உங்களுடைய முகத்தை எனக்கு ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும், ஏனென்றால் நான் பரலோகத்தில் வருகின்ற போது ஐ வாண்ட் டு ரெகக்னைஸ் யூ அண்ட் ஐ வாண்ட் டு சே தேங்க் யூ ஒன்ஸ் அகைன். ஹல்லேலூயா. காலை கொடுக்கவில்லை ரத்தன்ஜி டாட்டா, வெறும் வீல் சேரை தான் கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உம்முடைய முகத்தை நான் சரியாக பார்க்க வேண்டும், பரலோகத்தில் வருகின்ற போது நான் உண்மை ரெக்கக்னைஸ் பண்ணி சரியாக புரிந்து கொண்டு உமக்கு இன்னும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளை சொன்னபோது அவருடைய மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அவர் கண்டார். அன்றிலிருந்து தன்னுடைய மாற்றத்துடன் இன்னைக்கு வரைக்கும் அவர் அதிகமான தன்னுடைய வருமானங்களை ஏழைகளுக்கு கண்டும் உலகத்திலே பலவிதமான நல்ல காரியங்களை செய்வதற்கென்று செலவிடுகிறார் என்று சொல்லுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய சரித்திரத்தை வாசித்தால் தெரியும். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உலகத்திலே ஒரு மனிதன் இவ்வளவாய் சந்தோஷப்படுவான் என்றால், ஒரு பிள்ளை நன்றி செலுத்துகின்ற போது இவ்வளவு நன்றியினால் மகிழ்ச்சி அடைவான் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கின்ற போது இந்த நன்மைகளை எல்லாம் மறந்தவர்களாய் குறை கூறிக்கொண்டு நாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் அனுதினம் செய்கின்ற நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எகேமிய 8:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் என்று. அவ்வளவான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் தான் தேவனை துதிக்க முடியும்? மகிழ்ச்சி உள்ளவர்கள் தான் தேவனை துதிக்க முடியும், சந்தோஷம் உள்ளவர்களால் தான் தேவனை துதிக்க முடியும். எரேமியா 15:16 சொல்லுகின்றது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகள் எனக்கு சந்தோஷமும் மிகுந்த மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. இந்த எரேமியா தீர்க்கதரிசி படுகிற வேதனைகளுக்கு அளவில்லை, ஆனால் தேவ வார்த்தை கிடைக்கின்ற போது உட்கொள்கின்றார், அவருக்கு மகிழ்ச்சி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது. என்னை கேட்கின்ற ஆத்துமாவே, உலகத்திலே ஒரே ஒரு வழி உண்டு என்றால் இந்த ஜீவ வார்த்தையான தேவ வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உட்கொள்ளுவீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும், அவரை துதிக்க முடியும். உங்கள் உள்ள சந்தோஷத்தினால் நிறைகின்ற போது அது வியாதியாயிருக்கலாம், பலவீனமாயிருக்கலாம், கஷ்டங்களாயிருக்கலாம், கடினமான பாதையாயிருக்கலாம், இந்த எல்லா பாதையின் மத்தியிலையும் உங்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் நாவு குறை சொல்வதில்லை, கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும். அவ்வளவாய் துதிக்கின்ற போது கர்த்தர் உங்களிலே பிரியப்படுகிறவராய், நீங்கள் விரும்புகிறதற்கும் எண்ணுகிறதற்கும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் மகிழ்ந்துவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் புஸ்தகம் 3:19 சொல்லுகிறது, ஆபகுக்கின் புஸ்தகம் 3:19 சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர்தான் எனக்கு பலன். அவர் அதனுடைய 17:18 சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார்,
அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவமரம் பலனற்று போனாலும், கிடையில் மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கனி கூறுவேன் என்று சொல்கிறார். எப்படி இது சாத்தியம் என கேட்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவ வார்த்தை இருக்கும் என்றால் சூழ்நிலைகள் உன்னை கட்ட முடியாது, வேதனைகள் உன்னை கட்ட முடியாது, அவைகள் உன்னை பலவீனப்படுத்த முடியாது. உன்னுடைய துதியின் சத்தத்தினால், உன்னுடைய துதியின் ஆரவாரத்தினால் கர்த்தருடைய ஆவியானவர் உன் இல்லத்திலே கடந்து வர முடியும், உன் உள்ளத்திற்குள்ளே கடந்து வர முடியும். நீ பெரிய காரியங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியும், கர்த்தரின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். எனவே அன்பு தேவச்சனமே, உங்கள் உள்ளத்திலே உங்களுடைய மனதை பலவீனப்படுத்துகிறதான சத்துருவின் கிரியைகள் இருக்கும் என்றால், இந்த நாளிலே அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடாதபடி எப்போதும் தேவனை ஸ்துதித்து மகிமைப்படுத்துங்கள். வாழ்விலும் அவரை துதியுங்கள், தாழ்விலும் அவரை துதியுங்கள், உயர்விலையும் அவரை துதியுங்கள், தாழ்விலும் அவரை துதியுங்கள். எல்லா நேரத்திலும் கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் ஸ்துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தனாகிய தாவீது பல உபத்திரவத்தின் பாதையிலையும் 34 சங்கீதத்திலே, சங்கீதத்தின் 1 வசனத்திலே சொன்னது போல, எல்லா காலத்திலும் ஆண்டவரை ஸ்துதித்து பாருங்கள், அவருடைய மகிமையினால் உங்கள் இல்லங்கள் நிரம்பும், உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலே சந்தோஷமும் அவருடைய பிரசன்னமும் நிறைந்தவர்களாய் காணப்படுவீர்கள். அந்த பெரிய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள முடியாய். ஆண்டவரை தேடுங்கள். கர்த்தரை தேடுவதற்கு முன்னே வீணான சிந்தைகளை அகற்றி கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருங்கள், அவருக்குள் பலனடையுங்கள். அவ்வளவாய் கர்த்தரை துதிக்கின்ற போது, வீணான எண்ணங்களை அகற்றி தேவனை துதிக்கின்ற போது, தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தரின் மகிமையான செயல்கள் உங்கள் ஒவ்வொருவனையும் வாழ்க்கையிலே நிகழும். கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருளி செய்வாராக. அந்த பெரிய நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய் நாம் முறுமேற்பில்லாதவர்களாய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.